இரண்டு கிளைகள் இணையும் பகுதிகள் கணு ஆகும். ஒவ்வொரு கணுவிலும் ஒன்று அல்லது இரண்டு கிளைகள் இருக்கும். ஒவ்வொரு கணுவிலும் குறியீடுகளையும் கிளைகளில் எண்களையும் எழுதி படம் வரைந்தால் மரவுரு வரைபடம் நமக்கு கிடைக்கும். இங்கு மரவுரு வரைபடம் தலைகீழாக கிடைக்கின்றது. வகுப்பு 6 பயிற்சி 5.1 பருவம் 2 எண்கணித கோவைகளை மரவுரு வரைபடமாக மாற்றுக. முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா 8 (6)(2) அப்படின்றது. இதில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது இல்லையா, 6 (2)(6)(2). இது ரெண்டையும் பெருக்க சொல்லியிருக்கிறதுனால பெருக்கல் சிம்பிள் போட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு வட்டம். இது கிளையில் எண்கள் அமையும். இது பேர் கணு. வட்டமாக இருக்கிற இடத்துக்கு பேர் கணு. கணுவில் அது என்ன சிம்பிளோ அந்த சிம்பிள் பெருக்கல் சிம்பிள் அமைகிறது. பெருக்க சொல்கிறதுனால பெருக்கல் சிம்பிள் அமைகிறது. இதோட வந்து முன்னாடி என்ன எண்ணெய் இருக்குதுன்னு பாருங்கள், 8 (+) இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 8 எண்ணை கூட்ட சொல்லிக்கிறாங்க. ஸோ கூட்டல் சிம்பல் எந்த எண்ணெய், 8 எண்ணெய். தட்ஸ் ஆல். அடுத்த கணக்கு பாருங்கள், 9 (-2)(-9) ப்ராக்கெட்டில் 2 (3). இப்போ இந்த எண்ணில் பெருக்கக்கூடிய எண்கள் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எது, 2, 3. 2, 3. 2 என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க, பெருக்கல். அப்போ அது கணுவில், அதாவது வட்டத்தில் எழுதிக்கணும். கிளை கோடுகளாக அமையும். இதோட 9 தான் இந்த பெருக்கல் 2 (3) வரக்கூடிய பலனை 9 கழிக்க சொல்லியிருக்காங்க. கழித்தல், 9 (+) ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஒரு கிளை ஒன்று போட்டு ஒரு கணு, அந்த கணு அதாவது வட்டம், வட்டத்தில் மைனஸ் போட்டுங்க, எந்த எண், 9. தட்ஸ் ஆல். 3 (-5)-4/2). இந்த கணக்கை வந்து மரவுரு படத்தில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 3 (+5)(3, 5) இது ரெண்டும் என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க, பெருக்கல். பெருக்கலுக்கு ஒரு கணுவில் ஒரு வட்டம் போட்டு எழுதிக்கிறோம், அப்புறம் கிளை போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்தபடியாக என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க, 4 (2)(4)(2) என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க, வகுத்தல். ஓகே, இது ரெண்டுக்கும் இடையில் என்ன சிம்பிள் வந்துருக்கு, மைனஸ். தட்ஸ் ஆல். அடுத்த சம் பாருங்கள், ப்ராக்கெட் ஃபுல்லாக 2 (+4)(+2) பா வடிவத்தில் அடைப்புக்குறி போட்டிருக்காங்க. பெருக்கல் 8/2. முதல்ல இந்த செட்டை முடிச்சுக்கலாம். முதல்ல உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராக்கெட்டை முதல்ல கை வைக்கிறேன். 2 (+4). 2, 4 பெருக்க சொல்கிறாங்க. ஓகே, இதனோட +2. ஸோ ப்ளஸ் சிம்பிள் என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க, 2 என்ற எண்ணெய். ஓகே, இந்த பெருக்களுக்கு வலது உரம் என்ன இருக்குது, 8/2. 8, 2 செய்ய சொல்கிறாங்க. 8 2 வகுக்க சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன சிம்பிள் இருக்குது, பெருக்கல் சிம்பிள். பெருக்கல் போட்டுக்குங்க, இதோட ஒரு இணைச்சிருங்க, இதோட இணைச்சிருங்க. தட்ஸ் ஆல். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா சதுரவடி ப்ராக்கெட்டில் 6 (+4) பிறகு பெருக்கல் 7 வகுத்தல், இன்னொரு சதுரவடி ப்ராக்கெட்டுக்குள்ள 2 (+10)-5) கொடுத்துக்கப்பட்டிருக்கு. இதை மரவுரு வரைபடத்தில் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். முதல்ல 6 (+4), 6 கூட்ட சொல்கிறாங்க இல்லைங்களா. ஓகே, அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 6 (+4) பெருக்கல் 7 வந்திருக்குது. ஸோ பெருக்கல் 7. ஓகே, தென் என்ன இருக்குங்க, வகுத்தல். இப்போ இந்த ப்ராக்கெட் வந்துட்டோம். இந்த ப்ராக்கெட்டில் என்ன, ப்ராக்கெட்டுக்குள்ள சதுரவடிவு ப்ராக்கெட்டுக்குள்ள ப்ராக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 10 (+5). 10 - 5 கழிக்க சொல்கிறாங்க. ஓகே, அந்த கிடைக்கக்கூடிய விடையை 2 பெருக்க சொல்கிறாங்க இல்லைங்களா. பெருக்க சொல்கிறாங்க எதால், 2. இப்போ இதை அனுப்பிச்சாங்க. தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள் இந்த கணக்கு பாருங்கள், சதுரவடிவு ப்ராக்கெட்டுக்குள்ள 4 (+3)(-2) கூட்டல் சதுரவடிவு ப்ராக்கெட்டுக்குள்ள 8 ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 (+3)(-3) இருக்குது. இது எப்படி போடலாம், வெரி குட். 4 (+3)(-3)-ல ஆரம்பிப்போம். 4 - 3 என்ன செய்ய சொல்கிறாங்க, பெருக்க சொல்கிறார்கள். அதன் பிறகு கிடைக்கும் விடையே 2. ஸோ வகுத்தல் சிம்பிள் எதால, 2. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குதுங்க, ப்ளஸ் சிம்பிள். ஓகே, இப்போ இந்த ப்ராக்கெட்டில் எங்கே ஆரம்பிக்கலாம், வெரி குட். 5 (+3)(-3) ஆரம்பிக்கணும். 5-3 கழிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ கழித்தல் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ நாம் இதை 5 - 3 கழிச்ச கிடைக்கக்கூடிய விடையே 8 பெருக்கணும். அப்போ பெருக்கல் சிம்பிள் எதால, 8. ஸோ இதோட எண்ணெய் இணைச்சேன்.
தட்ஸ் ஆல். அளவுரு வரைபடத்தை எண்கணித கோவையாக மாற்றுதல். எளிமையான கணக்கு 9 × 8. நீங்கள் ஜஸ்ட் 9 × 8 இப்படி எழுதுனா போதுமானது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு பாருங்கள், 7, 6 நடுவில் கூட்டல் சிம்பிள் இருக்குது, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, 5 இருக்குது. அப்போ இதை வந்து எப்படி எழுதுறது? 7 + 6 இதுக்கு ஒரு ப்ராக்கெட், கழித்தல் 5, அவ்வளோதான். (8 + 2 = 6 + 1) (5 × 6 = 10/2) இயற்கணித கோவையை மரவுரு வரைபடமாக மாற்றுக. முதல் கணக்கு பாருங்க, 10V, 10V, 10க்கும் விக்கு நடுவில் என்ன சிம்பிள் மறைஞ்சிருக்குது? வெரி குட், பெருக்கல் சிம்பிள் மறைஞ்சிருக்குது. அப்போது 10V, இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன சிம்பிள்? பெருக்கல் சிம்பிள். தட்ஸ் ஆல். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3A - B, 3A, 3க்கும் Aக்கு நடுவில் என்ன சிம்பிள் மறைஞ்சிருக்குது? வெரி குட், பெருக்கல் சிம்பிள் மறைஞ்சிருக்குது. -B. அடுத்த கணக்கு பாருங்கள், 5X + Y, சேம் அதே கணக்கு. இதுக்கு முன்பு செய்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். 5க்கும் X க்கும் நடுவில் என்ன சிம்பிள் நீங்கள் மறைஞ்சிருக்குது இந்த இடத்துல? பெருக்கல் சிம்பிள். 5ம் X-ம் பெருக்கி கொண்டு இருக்கிறது. +Y. (20T · P). இப்போ 20T-க்கும் நடுவில் என்ன சிம்பிள்? வெரி குட், பெருக்கல் சிம்பிள் இருக்கிறது. (P). (2 × A + B). ஏபி ரெண்டும் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால இது. இப்போ (A + B) முன்னாடி இங்கே என்ன சிம்பிள் இருக்குங்க? பெருக்கல் சிம்பிள். எதால் பெருக்கப்பட்டிருக்கு? 2ஆல். இந்த சம் பாருங்கள், X · Y, பெருக்கல். இங்கே இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? (Y · Z), ஒய்யும் இசட்டும் பெருக்கிக் கொள்கிறது. இந்த ரெண்டுக்கும் எதில் எந்த சிம்பிளில் இணைக்கப்படுகிறது? மைனஸ் சிம்பிளால். தட்ஸ் ஆல். இந்த சம் பாருங்கள், 4X + 5Y, 4X-ம் பெருக்க பெருக்கிக் கொண்டிருக்கிறது. 5Y-னா 5Y-ம் பெருக்கிக் கொண்டிருக்கிறது. 4X, 5Y-ம் பெருக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள். ஓகே, இந்த சம் பாருங்கள், (LM − N) / (PQ + R). இப்போ இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? LM இருக்குது. LM-ம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெருக்கிக் கொண்டிருக்கிறது. L-ம் M-ம் பெருக்கிக் கொண்டிருக்கிறது. -N. ஓகே, இங்கே என்ன சிம்பிள் இருக்குதுங்க? வகுத்தல் சிம்பிள். PQ + R, PQ என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெருக்கிக் கொண்டிருக்கிறது. PQ-ஓட R-ஐ கூட்ட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, கூட்டல் சிம்பிள். என்னென்ன என்ன எழுத்து? R-ங்கிறது. இப்போ இந்த வகுத்தலோடு இணைக்கப்பட்டிருக்கும். மரவுரு வரைபடத்தை இயற்கணித கோவையாக மாற்று. இயற்கணித கோவைன்னா என்ன? அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். ஆங்கில எழுத்துக்களும் எண்களும் கலந்து வரக்கூடியது தான் இயற்கணித கோவை. மிக எளிமையான கணக்கு. ஓரிரு நிமிடத்தில் இந்த கணக்குகளை செய்து முடிச்சிடலாம். P + Q, இது எப்படி எழுதுவீங்க? வெரி குட், அதே தான், P + Q, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம், L − M. இந்த சம் எப்படி செய்வீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். A × B, அது ஒரு ப்ராக்கெட்டில் வந்துடுது, -C, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இப்போ A × B எப்படி எழுதுவீங்க? இந்த பெருக்கல் மறைவாகவே எழுதலாம். பெருக்கல் போட்டு எழுதணுங்கிற அவசியம் இல்லை.
ஸோ நீங்கள் ஏபி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு மைனஸ் சி இப்படி கூட இது எழுதலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி, சி ப்ளஸ் டி, சி ப்ளஸ் டி. இப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவாக எதில் இணைப்பு இருக்குது? மைனஸ். தட்ஸ் ஆல். இப்போ இந்த கணக்கு பாருங்கள், எட்டு வகுத்தல் ஏ, எட்டு வகுத்தல் ஏ, இதுக்கு ஒரு ப்ராக்கெட். இங்கே என்ன சிம்பிள் இருக்குதுங்க டாப்பில்? எஸ். இப்போ கீழேருந்து போகிறோம், அதாவது ப்ராக்கெட் பி வகுத்தல் நான்கு, பி வகுத்தல் நான்கு, அதோட கூட்டல் மூன்று. தட்ஸ் ஆல்.